வணக்கம். சற்று முன்னிலை முக்கிய தகவல். பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன புதிய அறிவிப்புகள் தான் நாம இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவைன்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெலிவரி போற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு சற்றே குறைந்துள்ளதுனால 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படமா திறக்கப்பட மாட்டாதா எல்லாமே இப்போ நம்மளுக்கு ஆலோசனை கூட்டங்களில் பரவலாக பேசப்பட்டிருக்குங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை நம்மளுக்கு மாணவர்களுக்கு பள்ளிகள் வர அனுமதி வழங்கப்பட்டாங்க. அதே போன்று விருப்பம் உள்ள மாணவர்கள் மட்டும்தான் பள்ளிக்கு வரணே தவிர கட்டாயமாக பள்ளி ஆசிரியர் வந்து மாணவர் வந்து கட்டாயமாக பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படின்னும் அழைக்கக்கூடாது அப்படின்னும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு புதிய அறிவிப்பு இருந்தாங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக 1ஆம் வகுப்பு வந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பதற்கு ஏன் இவ்வளோ தாமதம் ஏற்பட்டு வந்திருக்குன்னா அக்டோபர் மாதங்களில் கொரோனா பாதிப்பு உச்சமடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அக்டோபர் மாதங்களில் கொரோனா 3ஆம் அலை உச்சமடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏம்ஸ் இக்னோர் ஒரு புதிய அறிவிப்பு இருக்குங்க. அதே போன்று தமிழக சுகாதாரத்துறை ஒரு புதிய விளக்கம் அளிச்சிருக்க. அதனால இப்போ ரீசெண்டாக கொரோனா 3ஆம் அலை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியது குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுன்ற பட்சத்தில் கட்டாயம் இப்போ வந்து நம்மளுக்கு அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்படாதுன்றதால தான் 1ஆம் வகுப்பு வந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் திறக்கப்பட மாட்டாதா. இப்போ வரைக்கும் ஆசிரியர் மற்றும் எல்லாருமே அதிகாரியுடன் பல அதிகாரியுடன் ஆலோசனை கூட்டங்கள் பரவலாக பேசப்பட்டிருக்குங்க. அதே போன்று என்னென்ன அதிகாரிகள் எல்லாமே இப்போ நம்மளுக்கு ஆலோசனை கூட்டங்கள் பரவலாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னும் இப்போ நம்ம பார்த்தோம். இதனை அடுத்து 1 முதல் 8ஆம் வரையிலான மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் நேரடி வகுப்பு தொடங்குவதில் உள்ள சிரமங்கள் குறித்து ஆசிரியருடன் கருத்து பெறப்பட்டுள்ளது. இந்த கருத்துகள் முதலிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளிகள் திறப்பு குறித்து இன்று மருத்துவத்துறை, பள்ளி கல்வித்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை உரிமை அதிகாரிகளுடன் நம்மளுக்கு ஆலோசனையில் மேற்கொள்ள போகிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டங்களில் என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்கன்னு நம்மள சேனலில் பார்த்தலாம். ஆனால் இப்போ வரைக்கும் கொரோனா 3ஆம் அலை அக்டோபர் மாதங்களில் உச்சமடைன்ற பட்சத்தில் தான் இப்போது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படுமா திறக்கப்பட மாட்டாதா இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரை கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்பட மாட்டாது. இப்போது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பதற்கு ஆலோசனை கூட்டங்களில் பரவாயில்ல பேசப்பட்டிருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிறுவர்கள் அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை நம்மளுக்கு ஒரு இடைநிலை இருந்தாலும் ஆனால் 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரை நம்மளுக்கு ரொம்ப சிறு மாணவர்கள் இருந்தாலும் கட்டாயம் வந்து அவங்க பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பட்சத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஆலோசனை கூட்டங்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடாங்கப்புறம் தான் நம்மளோட சேனலில் கன்ஃபார்மாக டிஸ்பிளே பண்ணுறோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஆலோசனை கூட்டங்களில் பரவலாக பேசப்பட்டிருக்காங்க தவிர ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் நம்மளுக்கு வெளியாகவில்லை. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஆலோசனை கூட்டங்களில் என்னென்ன பேசிட்டு இருக்கான்றது இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறான்னு நம்மளோட சேனல் அடுத்த வீடியோவில் பார்த்துலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.